ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், உடல் பருமனாக உள்ளவங்க, கடினமான ஆசனங்கள் செய்ய முடியாது, அவர்களுக்கும் இந்த ஆசனம் சென்றடையணும். இப்போ பயிற்சியே யோக பயிற்சி செய்வதற்கு நேரமின்மை நேரமே இல்லை. அப்படிப்பட்டவர்கள் ஒரு 5 நிமிடத்தில் எளிமையான பயிற்சிகளின் மூலமாக நம்ம உடலை நன்றாக இயங்க செய்யலாம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கால் பாதங்கள், கால் பாத வலி ஏற்படக்கூடாது, பாதத்தில் ஏற்படுகின்ற வீக்கம் அது வராமல் எப்படி நாம் வாழணும், அதுக்கு நின்ற நிலையில் நம்ம என்ன மாதிரி பயிற்சிகள் செய்ய போகிறோம். ஏற்கனவே வயதானவர்களுக்கு அமர்ந்த நிலையில் பார்த்துருக்கோம், குப்புறப்படுத்த நிலையில் ஆசனங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கு நின்ற நிலையில் வயதானவர்கள் அந்த கால் பாதங்களுக்கு எப்படி சக்தியை பெறுவது, அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எப்படி நீக்கப்படுவது, சிறுநீரகம் சிறுநீரகப்பை நன்றாக இயங்கணும், அதில் சின்ன ஒரு குறைபாடு ஏற்பட்டாலும் கால் பாத வீக்கம் ஏற்பட்டுரும், உடம்பில் கழிவுகள் கரெக்டாக வெளியே போகணும், அந்த கழிவுகள் வெளியே போகிறதுல சிறுநீரகத்துக்குள் இருக்கக்கூடிய ரெஃப்ரான்கள் பல முடிச்சுக்கள் அது நன்றாக இயங்கணும், அதற்கு பிராண ஆற்றல் கிடைக்கணும். கடினமான ஆசனங்கள் இருக்கின்றன, அந்த மாதிரி ஆசனங்கள் இல்லாமல் எளிமையான ஆசனங்கள், அந்த ஆசனத்தின் மூலமாகவே சிறுநீரகத்துக்கும் சிறுநீரக பைக்கும் நல்ல ஒரு சக்தி கிடைக்கும். அதன் மூலமாக கால் பாதங்கள், கால் பாத வலி வராமல் வாழலாம். ஒரு 60-65 தாண்டியவர்களுக்கு பொதுவாகவே நிறைய நபர்களுக்கு அந்த கெட்ட நீர் கொழுப்பு நீர் உடம்பில் தேங்கிவிடும், அதன் காரணமாக குதிங்கால் வலி, குதிங்கால் வீக்கம், ஒரு 10 ஸ்டெப் நடந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நடக்க முடியாது, ஒரு கிட்டினஸ் ஏற்படும். ஸோ இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த பயிற்சிகள் எல்லாமே கால் பாதங்களை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளாக பார்க்க போகின்றோம். ஸோ இந்த பயிற்சிகளை காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள். ஒரு மண்டலம் 48 நாள்களில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சிறுநீரகம் நன்றாக இயங்கும், சிறுநீர் பை நன்றாக இயங்கும், உடம்பில் கழிவுகள் நல்லா வெளியேறும், பாத வீக்கம் ஏற்படாது, நடந்து செல்வதற்கு உங்களுக்கு கால்களில் வலிகள் ஏற்படாமல் சுறுசுறுப்பாக நடக்கக்கூடிய நிலை கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இப்போ நின்ற நிலையில் சின்ன சின்ன பயிற்சி பண்ண போகிறாங்க. இப்போ 2 கால் சேர்த்து நேராக நிற்கிறாங்க, கை பக்கவாட்டில் வச்சுருக்காங்க, கண்களை மூடிக்கோங்க. முதல்ல மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க, ஒரு 5 டைம்ஸ். கண்ணை திறந்துக்கோங்க. இப்போ மனசுனால் வலது பக்கம் இடது பக்கம் 2 சைடுக்கும் நல்ல பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க. மனசுனால் வலது பக்கம் முழுக்க, இடது பக்கம் முழுக்க, வலது கால் பகுதி, இடது கால் பகுதி, 2 பகுதிக்கும் மனசுனால் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க. இப்போ மெதுவாக காலை மட்டும் லைட்டாக ரைஸ் பண்ணுங்கள், கிளம்புங்க, மெதுவாக கிளம்புங்க. மீண்டும் மெதுவாக அந்த 2 கால் விரல்களை லேசாக ரைஸ் பண்ணுங்கள், பேலன்ஸ் பார்த்துக்கணும், கிளம்புங்க. மீண்டும் ஒரு முறை மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள், பொறுமையாக கிளம்புங்க. 2 காலும் ரிப்பீட் ஆகிட்டிக்கோங்க. இப்போ மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள், பொறுமையாக கிளம்புங்க. மீண்டும் ஒரு முறை மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள், பொறுமையாக கிளம்புங்க. மீண்டும் ஒரு முறை ரிலாக்ஸ். இப்போ 2 கால் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 கால் மெதுவாக, கால் விரல் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள், மெதுவாக கிளம்புங்க. ஒரு 2 செகண்ட் இருந்தால் கூட போகிறோம், விரல்களுக்கு தான் பயிற்சி கொடுக்குறோம். மீண்டும் ஒரு முறை மெதுவாக கிளம்புங்க. மீண்டும் ஒரு முறை மெதுவாக கிளம்புங்க. இப்போ வயதானவர்கள் இது பயிற்சி பண்ணும்போது ஒரு செவரில் சாஞ்சிக்கிட்டே பண்ணலாம். செவர் நோக்கி 2 கையிலையும் உங்கள் செவரில் பிடிச்சிக்கிட்டு காலை ரைஸ் பண்ணிக்கலாம், கீழே விழ மாட்டேங்க. இப்போ கால் 1 ஃபீட் அகட்டிக்கோங்க, மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள், விரல் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள், மெதுவாக கிளம்புங்க. மீண்டும் ஒரு முறை மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள், கிளம்புங்க. மீண்டும் ஒரு முறை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கால் சேர்த்துக்கோங்க, கைகளை மூச்சு உள்ளெடுத்துகிட்டே தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க மெதுவாக. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெடுத்துகிட்டே கை மேலே கும்பிட்டுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10
ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுத்திட்டே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ். இப்போ ரெண்டு கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க, கையை சைடில் வச்சுட்டு மூச்சு உள்ளழுத்திட்டே கை சேர்த்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு உள்ளழுத்திட்டே மெதுவாக கை சேர்த்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ். கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு 5 வினாடி. இப்போ கை மேலே கும்பிட்டுட்டு மெதுவாக ரெண்டு கால் ரைஸ் பண்ண பாருங்கள். தடாசனம்னு சொல்கிற பாருங்கள், மெதுவாக ரைஸ் பண்ண பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அவசரப்படாமல் நிதானமாக பண்ணுவாங்க. வயசானவர்கள் ஒரு செவரில் சாஞ்சிக்கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை கை மேலே கும்பிட்டுக்கோங்க, மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள், பேலன்ஸ் பார்த்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ். இப்போ ஒவ்வொரு காலாக மெதுவாக ஒரு கால் மாற்றி ஒரு கால், இந்த கால் அடுத்த கால் அப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொரு காலாக அந்த மாதிரி பொறுமையாக ரைஸ் பண்ணுங்கள். ஆ, அதே மாதிரி ஒவ்வொரு காலாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ மீண்டும் ஒரு முறை அந்த கால் விரல்களை மட்டும் ரைஸ் பண்ணுங்கள், மெதுவாக கிள வந்துடுங்க, மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள், மெதுவாக கிள வந்துடுங்க, மீண்டும் ஒரு முறை மெதுவாக கிள வந்துடுங்க. இப்போ காலை 1 ஃபீட் அகட்டிக்கோங்க, மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள், மெதுவாக கிள வந்துடுங்க, மீண்டும் ஒரு முறை மெதுவாக கிள வந்துடுங்க. 1 more time ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க, கைகளை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க, மூச்சு உள்ளெழுத்துட்டே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ். இப்போ கை மட்டும் கும்பிட்டுக்கோங்க, கால் ரைஸ் பண்ண வேண்டாம், கை மட்டும் கும்பிட்டுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ். கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க, மூச்சு உள்ளெழுத்துட்டே மெதுவாக கை சேர்த்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்துட்டே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ். இப்போ பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். 2 முதிரைகள் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நேர்களே, இப்போ அமர்ந்த நிலையில் 2 முதிரை பார்க்க போகிறோம். முதல் முதிரை முஷ்டி முதிரை, அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, கட்டை விரல் வெளியே வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, மெதுவாக மூச்சை உள்ளேடுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. 3 முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உடல் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். கால் பாத நரம்புகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இந்த முதிரை படபடப்பு கோபத்தை நீக்கக்கூடியது, சாந்தத்தை கொடுக்கக்கூடியது. அந்த சாந்தமான மனநிலையில் இருக்கும் பொழுது நமக்கு கால் நரம்புகளுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாயும், உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, அதனுடைய மையத்தில் கட்டை விரல், மற்ற விரல் தரை நீக்க வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. 3 முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் உடல் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இந்த முதிரை இதய படபடப்பு அதிகமாக படபடப்பாக இருக்கக்கூடிய நிலையை சாந்தப்படுத்தும், இதய துடிப்பு சீராக இருக்கும், இரத்த ஓட்டம் உடல் முழுக்க நன்றாக பாயும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இரண்டு முத்திரையுமே வஜிராசனத்தில் பண்ண போகிறாங்க. கால்களை நீட்டிக்கோங்க, பொறுமையாக ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க. ரெண்டு கால்களும் சேர்த்து வச்சுக்கோங்க, கைமுட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி ஒரு 5 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ முதல் முத்திரை முஷ்டி முத்திரை, எல்லா கையும் அடிச்சுக்கோங்க. கட்டைவரல் மோதரவரல் வெளியே வச்சுக்கோங்க, கைமுட்டியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளேடுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க 3 முறை. பெயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள். கால் பாத நரம்புகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ சூன்ய முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, அதனுடைய மேத்தில் கட்டைவிரல். மெதுவாக மூச்சை உள்ளேங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சிகளை நிதானமாக பொறுமையாக பயிற்சி பண்ணிட்டே வாங்க. மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். கால் நரம்புகள் பாத நரம்புகள் சிறப்பாக இயங்கும். கால் பாத வீக்கம் வராது. எளிமையான பயிற்சிகள் வயதானவர்களுக்கும் நல்ல பலனுள்ளதாக அமையும். தொடர்ந்து ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்கள், நேரம் இல்லாதவர்கள் ஒரு 5 நிமிடம் காலை மாலை இந்த பயிற்சி பண்ணிட்டே வாங்க. கால் பாத வீக்கம் வராது, பாத வலி வராது, பாத எரிச்சல் வராது. இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும், மன அமைதி கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.